கலை மற்றும் கட்டிடக் கலைக்கு சாளுக்கியர்களின் பங்களிப்பு. சாளுக்கிய மன்னர்கள் கிபி 6 நூற்றாண்டிலிருந்து 12 நூற்றாண்டு வரை தென்னிந்தியாவையும் மத்திய இந்தியாவையும் ஆண்டு வந்தனர். சாளுக்கிய மன்னர்களின் தலைசிறந்த அரசராக 2 புலிகேசி விளங்கினார். இவர் கட்டிடக்கலை மீது அளவற்ற ஆர்வம் கொண்டிருந்தார். சாளுக்கியர்களின் ஆட்சியில் தலைநகரை விடவும் புனிதமாக கருதப்பட்ட நகரம் பட்டடக்கல் நகரமாகும். வட கர்நாடகாவில் பாகல்கோட் மாவட்டத்தில் இந்த நகரம் மிக சிறந்த கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. திராவிட கட்டிடக்கலையும் வட இந்திய கட்டிடக்கலையும் சேர்ந்து இங்கு கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன. பட்டடக்கல் யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வளாகத்தில் 8 கோயில்களும் ஊருக்கு வெளியே 2 கோயில்களும் உள்ளன. இதில் 4 கோயில்கள் திராவிட கட்டிடக்கலை பாணியிலும் மற்ற 4 நாகர பாணியிலும் அமைந்திருக்கின்றன. பட்டடக்கல்லை புண்ணிய ஸ்தலமாக கருதிய வாதாபி சாளுக்கிய அரசர்கள் இங்கு முடிசூட்டிக் கொண்டனர். இங்கு முடிசூட்டிக் கொண்ட சாளுக்கிய அரசர்களில் முதலாம் அவர் விஜயாதித்தன் ஆவார். மன்னர் பட்டம் சூட்டிக் கொள்வதற்காக இந்த நகரம் அமைக்கப்பட்டதால் செல்வ செழிப்பு மிக்க தலைநகராக கட்டப்பட்டது. இக்கோயில்களில் உள்ள ஒவ்வொரு கல்லும் முப்பரிமாண தோற்றத்தில் மிக நுட்பமாக செதுக்கப்பட்டிருக்கிறது. பட்டடக்கல்லில் பல கன்னட கல்வெட்டுகள் உள்ளன. அவற்றுள் முக்கியமானவை விருபாட்ச கோயில் வெற்றி தூணில் கன்னடத்தில் பொறிக்கப்பட்டுள்ள 8 நூற்றாண்டை சேர்ந்த 2 விக்ரமாதித்தனின் கல்வெட்டு. மற்றொன்று சங்கமேஸ்வரர் கோயிலில் உள்ளது. பட்டடக்கல்லில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் மலப்பிரபா ஆற்றங்கரையில் ஐஹோல் என்ற மற்றொரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் உள்ளது. கிபி 450களில் உருவாக்கப்பட்ட ஐஹோல் சாளுக்கிய அரசர்களின் முதல் தலைநகரமாக இருந்தது. இங்கு 70 மேற்பட்ட கோயில்கள் உள்ளன. துர்கா கோயில், லாக்கான் கோயில், ராவணப்பாடி குகை, ஜோதிர்லிங்க குகை, காலகநாதர் கோயில் என பல இந்து கோயில்களும், மேகுட்டியில் மகாவீரருக்கான சமண கோயில் ஒன்றும், அதே பகுதியில் குகை மீது 2 புத்த குகை கோயில் ஒன்றும் உள்ளது. பல்வேறு பாணிகளில் கலைஞர்கள் கட்டிடங்கள் அமைப்பதற்கு சோதனை முயற்சிகளை மேற்கொண்டதை இங்குள்ள கட்டிடங்கள் காட்டுகின்றன. இங்கு ஏராளமான கல்வெட்டுகள் உள்ளன. 2 புலிகேசியின் புகழை எடுத்துரைக்கும் கல்வெட்டு ஒன்று மேகுட்டி கோயிலில் உள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க ஐஹோல் இந்திய பாறை கட்டிடக்கலையின் தொட்டில் என அழைக்கப்படுகிறது. சாளுக்கிய கட்டிடக்கலைக்கு மற்றொரு சான்று வாதாபி ஆகும். இது தற்போது பதாமி என அழைக்கப்படுகிறது. குடைவரை கோயில்களுக்கு வாதாபி நகரம் புகழ் பெற்றதாகும். ஆழமான பாறை குடைவுகளில் செதுக்கப்பட்ட இந்து கடவுளரின் பல்வேறு அவதாரங்களை குறிக்கும் சிற்பங்கள் இப்பகுதியெங்கும் உள்ளன. பாதாமியில் உள்ள கட்டிடங்கள் தென்னிந்திய கட்டிடக்கலையின் தொடக்க கால பாணிக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றன. சாளுக்கியர்கள் சாந்து இல்லாமல் கற்களை மட்டுமே கொண்டு கட்டிடங்களை கட்டும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தினர். கட்டுமானத்திற்கு மிருதுவான கற்களை பயன்படுத்தினர். இவர்களின் கலை நயமிக்க கோயில்கள் இன்றளவும் மிகச்சிறந்த வரலாற்று சின்னங்களாக விளங்குகின்றன.